திருவள்ளூரில் நெற்பயிர்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்ய சென்ற வேளாண் துறை அலுவலர் மற்றும் வேளாண் மாணவர்களை சிறைப்பிடித்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் இராமடி செய்தியாளர் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, என்ன நடந்தது? அதாவது திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட ஆர்கேபேட்டை அருகே உள்ள டிசி கண்டிகை என்ற கிராமத்தில் நெற்பயிர்களை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் பணியில் வேளாண் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் வேளாண் கல்லூரியில் பயிலும் மாணவர்களையும் ஈடுபடுத்தியுள்ளனர். இந்த பணிக்காக சென்றவர்களை டிசி கண்டிகை பகுதியில் உள்ள தனியார் கல்குவாரியைச் சேர்ந்த நபர்கள் அங்கு கிரஷர் வைத்து தொழிற்சாலையாக நடத்தி கொண்டிருக்கிற அந்த பகுதியில் ஆய்வு செல்ல சென்ற போது அவர்கள் வீடியோ எடுத்ததை பார்த்து வேளாண் கல்லூரி மாணவர்களையும் அதே மாதிரி அங்கு வந்த வேளாண் துறை அதிகாரிகளையும் சிறைப்பிடித்தனர். அவர்களது வாகனத்தையும் மறித்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த வேளாண் அதிகாரிகளுடன் முற்றுகையிட்டு அவர்கள் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட விவசாயி லிங்கமூர்த்தி என்பவருடனும் வாக்குவாதத்தில் கற்குவாரி உரிமையாளர்கள் அங்கிருந்த அதன் ஊழியர்கள் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து லிங்கமூர்த்தி மீதே அந்த கற்குவாரி தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். அவருடைய சங்கிலியை அங்கு வேலை பார்ப்பவரின் சங்கிலியை அறுத்து சென்றதாக புகார் அளித்துள்ளனர். இது குறித்து ஆர்கேபேட்டை போலீசார் லிங்கமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோன்று வேளாண் துறை அதிகாரிகளும் புகார் அளித்துள்ளதில் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தேவா, உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி. பார்த்த சாரதி. மத்திய அரசோட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேரை மாத்தி மாத்தி கடைசியில உலக நாயகன் பேரையும் மிரட்டி மாத்த வச்சுட்டாங்க. உதயநிதி நாயகனுக்கு போட்டியா உலக நாயகன் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே, நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற. ஏன்னா அவர் இப்ப ஆல்மோஸ்ட் திமுக காரராவே மாறி விட்டார். கமல்ஹாசன் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த இக்கருத்துக்கு மக்கள் நீதி மய்யம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவில் கேட்பாரற்று இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் கமலின் அறிக்கையை அரைவேக்காட்டுத்தனமாக விமர்சித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சராகும் கனவில் ஆளுநர் பதவியை பறிகொடுத்து தன் வாழ்க்கையையே சரியாக கணிக்க முடியாத தமிழிசை கமலின் செயல்பாட்டை கணிக்க முயல்வதாக விமர்சித்துள்ளார். மிரட்டலுக்கு கமல் அஞ்சுபவர் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள மக்கள் நீதி மய்யம், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மிரட்டும் போக்கு கொண்டது அல்ல என்றும் கூறியுள்ளது. ஞானத்தின் வெளிப்பாடாக உலகநாயகன் பட்டத்தை கமல்ஹாசன் துறந்ததை புரிந்து கொள்ளும் பக்குவம் தமிழிசைக்கு இல்லாதது வருத்தமளிப்பதாக மக்கள் நீதி மய்யம் தெரிவித்துள்ளது. ஊர்கூடி தேரவிழ்த்தால் கோடி நன்மை என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப திருமங்கலம் அருகே நடந்த பிரம்மாண்ட சப்பர திருவிழா காட்சிகளே இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 7 ஊர்கள் இணைந்து முத்தாலம்மன் கோயில் சப்பர திருவிழா நடத்துவது வழக்கம். பல 100 ஆண்டுகளுக்கு பெண் ஒருவருடன் வந்த 6 பெண் குழந்தைகளால் டி கல்லுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பசிப்பட்டினி நீங்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் அந்த பெண் மற்றும் அவரின் 6 பெண் குழந்தைகளையும் தெய்வமாக கருதி அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 7 கிராமங்களில் இருந்து சுமார் 40 அடி உயரமுள்ள சப்பரங்களில் 7 தெய்வங்களை வைத்து தலைச்சுமையாக தூக்கிச் சென்று திருவிழா நடத்தினர். இந்த திருவிழாவில் 1000+ மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.